அறிவோம் ஆய்வகம் குளுக்கோஸ் எஸ்டிமேஷன் இருக்கக்கூடிய பிரின்சிபல் என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஜிஓடி பிஓடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிஓடி அப்படின்னாக்க குளுக்கோஸ் ஆக்சிடேஸ் அப்படின்னு, அது ஒரு என்சைம். அடுத்து வந்து பிஓடி அப்படின்னா பெராக்சிடேஸ் அப்படிங்கிற என்சைம். ஸோ இது என்சைம் வந்து நம்ம தமிழில் வந்து நொதிகள் அப்படின்னு படிச்சிருப்போம், அதுதான் இங்கிலீஷில் வந்து என்சைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு என்சைம் முக்கியமான பங்கு வகிக்குது எதில் அப்படின்னா குளுக்கோஸ் ரியேஜெண்ட்டில். டெஸ்ட்டுக்கு தேவையானது ஒன்று வந்து சீரம் இல்லாட்டி பிளாஸ்மா. அது அதில் வந்து எதுக்காக அப்படின்னாக்க அதில் தான் நம்ம அந்த நோயாளியினுடைய குளுக்கோஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அது அந்த இரத்த மாதிரிலேருந்து பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு பொருள், அதுதான் வந்து சீரம் இல்லாட்டி பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் உள்ள குளுக்கோஸினுடைய அளவு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம அதை எடுத்துக்கிறோம். அடுத்தது வந்து குளுக்கோஸ் ரியேஜென்ட், அந்த கெமிக்கல், குளுக்கோஸை கண்டுபிடிக்கிறதுக்கான கெமிக்கல்னு சொல்லுவீங்களா, அதுதான் அது. இங்கே வந்து நம்ம அதை வந்து குளுக்கோஸ் ரியேஜென்ட்னு சொல்லுவோம். அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சைம், அந்த நொதிகள் இருக்கும். அது ரொம்ப மேஜரான நொதிகள் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் ஆக்சிடேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நொதியும், பெராக்சிடேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நொதி, ரெண்டுமே அதில் கலந்துருக்கும். இதுதான் நமக்கு தேவையானவைகள். ஸோ அந்த நமக்கு தேவையான சீரமையும் அடுத்த குளுக்கோஸ் ரியேஜென்ட் ரெண்டையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணோடனே என்னென்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. அந்த சீரமில் இருக்கக்கூடிய குளுக்கோஸை, என்சைமான குளுக்கோஸ் ஆக்சிடேஸ் அப்படிங்கிற அந்த ரியேஜென்ட் இருக்கக்கூடிய என்சைம் ஹைட்ரஜன் பெராக்சைடை கன்வெர்ட் பண்ணுது. ஸோ குளுக்கோஸ் வந்து இன்னொரு பொருளாக மாற்றுது. குளுக்கோஸை வந்து இந்த குளுக்கோஸ் ஆக்சிடேஸுங்கிற என்சைம் ஆக்சிஜன் ஏற்றம் செய்வதன் மூலமாக அதை ஹைட்ரஜன் பெராக்சைடாக மாற்றுது. இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து என்ன மாறுது அப்படின்னாக்க அடுத்து கலர் பொருளாக மாறுது. அதுக்கு என்ன தேவை அப்படின்னா பெராக்சிடேஸ் அப்படிங்கிற ஒரு நொதி தேவை. இந்த ரெண்டு நொதியுமே குளுக்கோஸ் ரியேஜெண்டில் இருக்குது. ஸோ குளுக்கோஸ் முதல்ல வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடாக மாறுது குளுக்கோஸ் ஆக்சிடேஸ் அப்படிங்கிற என்சைம் மூலமாக. அதுக்கப்புறம் அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து பெராக்சிடேஸ் அப்படிங்கிற என்சைம் மூலமாக கலர்டு காம்பவுண்டாக மாறுகிறது, ஒரு கலர் சொல்யூஷனாக மாறுது நமக்கு. அதுதான் இது வந்து ஒரு என் பாயிண்ட் ரியாக்ஷன். முதல்ல வந்து ரியேஜன்ட் வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும், இல்லாட்டி ரொம்ப மைல்டு கலராக இருக்கும், பிங்க் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நீங்கள் சீரம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுடைய அந்த சீரமில் எந்த அளவுக்கு குளுக்கோஸ் இருந்திருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கலர் டெவலப் ஆகிருக்கும். அந்த கலர் டெவலப் ஆகிறதுக்கு இடைப்பட்டு நடக்கக்கூடிய வினைகள் தான் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் ஹைட்ரஜன் பெராக்சைடாக மாறணும், அதுக்கப்புறம் பெராக்சிடேஸ் மூலம் அது ஒரு கலரை நமக்கு டெவலப் பண்ணணும். இதுக்கு நமக்கு தேவையான நேரம் பார்த்தீங்கன்னா 10 நிமிடம். அதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸ். ஸோ அந்த 37 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் கழித்து அதனுடைய வினை முடிஞ்ச பிறகு அந்த ரீடிங் நம்ம எடுக்கணும். ஸோ இது வந்து என் பாயிண்ட் ரியாக்ஷன் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் வருது. ஸோ இதுதான் குளுக்கோஸ் எஸ்டிமேஷனுடைய பிரின்சிபல். நொதிகளை நம்ம வந்து பயோகெமிஸ்ட்ரியில் பயன்படுத்துவதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அந்த நொதி ஒரு குறிப்பிட்ட வினையை மட்டும்தான் செய்யும், அந்த குறிப்பிட்ட பொருளோட மட்டும்தான் வினையும் புரியும். இப்போ குளுக்கோஸ் ஆக்சிடேஸ் பெராக்சிடேஸ் அப்படிங்கிற என்சைம் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். அதனுடைய அர்த்தம் என்னென்னா அது குளுக்கோஸோட மட்டும்தான் வினை புரியும். ஒரே ரத்தத்தை தான் நம்ம பயன்படுத்துகிறோம், யூரியா கண்டுபிடிக்கவும் சரி, கொலஸ்ட்ரால் கண்டுபிடிக்கவும் சரி, இல்லை தைராய்டு கண்டுபிடிக்கவும் சரி, ஒரே பிளட்டை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த கெமிக்கல் மாறுது, அந்த கெமிக்கல் மாறும் பொழுது நடக்கக்கூடிய வினை மாறுது, அதனுடைய வினையின் முடிவில் கிடைக்கக்கூடிய கலரும் மாறுது. ஸோ இது எல்லாமே வந்து அந்த நொதிகளை அடிப்படையை வச்சு தான். அப்போ அந்த ஒவ்வொரு குறிப்பிட்ட நொதிகளும் அந்த குறிப்பிட்ட பொருளோட மட்டும்தான் வினை புரியும். அந்த வினை புரிகிற தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய அந்த விளைபொருள் நமக்கு அமையுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இடது பக்கம் ஒரு படம் போட்டிருக்கேன். ஒரு தயிர் நமக்கு வேணும் அப்படின்னா ஏற்கனவே நம்மள்ட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் அந்த நொதிச்சு போன அந்த தயிரோ இல்லை மோரோ இருந்து அதை நம்ம ஒரு பாலில் சேர்க்கும் பொழுது தான் நமக்கு தயிர் கிடைக்கும். அதுக்கு பதிலாக நொதிச்சு போன ஒரு கேழ்வரகு கூழோ இல்லை கம்மங்கூழோ ஒரு நீர் ஆகாரத்தையும் நீங்கள் வந்து சேர்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த பாலில் சேர்க்கும் பொழுது அது தயிராக மாறாது, அது வேறு ஒரு பொருளாக தான் மாறும். இது தாங்க இதான் அதனுடைய கான்செப்ட். ஒரு குறிப்பிட்ட நொதி அந்த எந்த பொருளோட வினை புரியணும்னு இருக்கோ அதோட மட்டும்தான் வினை புரிஞ்சு நமக்கு ஒரு விளைபொருள் கிடைக்கும். இந்த அடிப்படையை வச்சு தான் பயோகெமிஸ்ட்ரி எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய ரியேஜன்ஸ் ஒன்று ஒன்றுலேயுமே ஒரு குறிப்பிட்ட நொதி சேர்த்துருப்பாங்க. அந்த நொதி அந்த குறிப்பிட்ட வேலையை செய்வது மூலமாக நம்ம அந்த பரிசோதனை முடிவுகளை பெற்றுக்கிறோம்.